என்ன தெரியுமா, ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா ஊரே அழுதாலும் யாரை பத்தியும் கேர் பண்ண தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நேசம் மரணத்தை போன்றது. அது ஒருத்தனை தூக்கிருச்சுன்னா ஊரே ஐயா கெட்டவே நல்லவே இல்லை அப்படி அப்படி எவன் பேச்சையும் கேட்க. நியூ டெஸ்டமென்ட்ல மரணமே உன் கூரங்கு பாதாளமே உன் ஜெயம்பங்கு என்று கர்த்தர் முடித்தார் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, சின் கான்சியஸ் அல்ல, ஹேவ் சன் கான்சியஸ். ஆமென். உங்களை பார்க்காதீங்க, அவரை பாருங்க. நீங்க அவரை பார்க்க தான் இங்க வந்திருக்கீங்க. இங்கனக்குள்ள உட்காந்து உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப சொல்கிறேன், இங்கனக்குள்ள உட்காந்து கொள்ள பேர் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார்? இல்லை இல்லை இல்லை, உங்களை பார்க்குறக்கு நீ இங்கே வர வேண்டாம். இங்கே வந்து அவரை பாருங்கள், அவர் எவ்வளோ நல்லவர். அவரை பாருங்கள். ஓகே, நம்முடைய சிந்தனையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் தெளிக்கப்படட்டும். சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜ்வாலை என்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. இந்த வசனம் எங்க இருக்கு? உன்னத பாட்டில் இருக்கா? உன்னத பாட்டு 8:7 கூட வாசிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. அவிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். பாத்தீங்களா, முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அடுத்து இந்த லவ் எவ்வளவு பவர்ஃபுல்லானது வாசிப்பா, அவதரவா வாசிமா. நீர் என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். ஓகே. நேசம் மரணத்தை போல் வலிது. நேசம் மரணத்தை போல். எல்லாரும் பாருங்க, நேசம் மரணத்தை போல். நேசத்தை நீங்க கண்டுபிடிக்கணுமா? இது நீங்க வச்சிருக்க நேசம் இல்ல, அவர் உங்க மேல வச்சிருக்க நேசம். நேசம் எதை மாதிரியா சொல்லுங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் ஒரு ஆளை பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஊரே சேர்ந்து அழுதாலும் அசரவே அசராது. நான் பார்த்துருக்கிறேன், சில நேரம் ஊரே அழுகும், ஆனால் மரணம் ஒருவனை தூக்கி விட்டது என்றால். சிங்கம் இறைய பிடிச்சிருச்சுன்னா மெய்ப்பர்கள் சுற்றி நின்று எவ்வளவு கத்தினாலும் பயப்படவே பயப்படாது, பயப்படவே பயப்படாது. ஒரு சிங்கத்தெல்லாம் நெத்தியில் சுடுறான், அப்படியே அவனை திரும்ப கவிட்டு உள்ளே போகுதுங்க, அது சவுண்டை கேட்டலாம் ஓடலை. மரணம் என்ன தெரியுமா, ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா ஊரே அழுதாலும் யாரை பற்றியும் கேர் பண்ண தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நேசம் மரணத்தை போன்றது. அது ஒருத்தனை தூக்கிருச்சுன்னா ஊரே சின்ன ஐயா அவர் கெட்டவே நல்லவே இல்லை அப்படி அப்படி எவன் பேச்சையும் கேட்க. அவங்க சொந்தக்காரங்க செஞ்சு ஐயா அவர் நல்லவர் இல்லையே, நல்ல பிடிச்சா விட மாட்டேன் போயிரு. கையை தட்டுவது அவருக்கு. ஹல்லேலூயா.